வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தர்பாருடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அடுத்ததா நம்மளுடைய சிறுத்தை சிவாவோடைய டைரக்ஷன்ல சன் பிக்சர் ப்ரொடக்ஷன்ல பிரம்மாண்டமான ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து அவரு இன்னொரு ஒரு விஷயமும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் நேத்தும் சரி இன்னைக்கும் சரி சோசியல் மீடியால பயங்கர வயலா பேசிட்டு இருக்காங்க. எஸ் டிஸ்கவரி சேனல்ல பயங்கரமான ஒரு ஷோனா மேன் வர்சஸ் வைல்ட். இந்த ஷோக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் போயிருக்காங்க. நேத்தே இதை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோ அந்த காட்டு பகுதியில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். பந்திப்பூர் அந்த டைகர் ரிசர்வ்டு ஏரியாவுக்கு தான் இவங்க ஷூட்டிங்காக போயிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ஷூட்டிங் அப்போ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு ஒரு சில அடிகள்லாம் பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு சில பேர் வந்து அப்படி கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. அது காட்டுத்தீயாக பயங்கரமாக பரவி நம்மளோட ட்விட்டர்லேயும் பயங்கரமாக இதை பற்றி பேசியிருந்தாங்க. முக்கியமாக இந்த ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கு ஏதாவது சின்ன விஷயம் கிடச்சிட்டாலே ஏதாவது ஒன்று பெருசாக ஊதி ஊதி பெருசாக்கி அதை வச்சு ஏதாவது நாங்கள் காமெடி பண்ணுவோம் அதை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பைத்தியகாரத்தனமாக மீம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குறாம நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் டக்குன்னு ஏர்போர்ட்டுக்கு வந்து எனக்கு எந்த விதமான காயமும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் இந்த மாதிரியான ஃபேக்கான ரூமர்ஸை யாரும் தயவு செய்து நம்பாதீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ரொம்பவே அழகாக இருக்கார், ரொம்பவே சூப்பராக இருக்கார். அதை தாண்டி அவருக்கு அந்த காட்டு பகுதியில் எந்த விதமான தவறான விஷயங்களும் நடக்கலை. அவர் எப்பயும் போல் பயங்கர மாசாக பயங்கர ஃபாஸ்ட்டாக ரொம்ப சுறுசுறுப்பாக சூப்பராகவே நமக்கு திரும்பி வந்திருக்காரு. மறுபடியும் அவர் சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் நடக்க போகிற இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கு ஜாயின் பண்ணி நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான அஃபிஷியலான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.